சார் வெல்கம் டு ஆல். இப்போ ஏஆர்பியில் டெம்பரரி அட்வான்ஸ் ஓப்பனிங் என்ட்ரி எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி டெம்பரரி அட்வான்ஸ் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி சொன்னேன், இருந்தாலும் நிறைய பேருக்கு ஓப்பனிங் பண்ணுறதும் டவுட்டுன்றனால அது எப்படி பண்ணுறதுன்றது சொல்லிடுறேன். இதற்கான டீ கோடு வந்து பார்த்தீங்கன்னா இசட்டு FIIMTA. ஓகேங்களா. இப்போ இந்த டீ கோடு நம்ம கன்சர்ன் யூஸரில் லாகின் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கம்பெனி கோடு 2000, ட்ரான்சாக்ஷன் டைப்பில் டெம்பரரி அட்வான்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. அடுத்து ப்ராஃபிட் சென்டர்னு இருக்கு இல்லையா, அதில் 2230. அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டுங்க. இப்போ நான் இப்போ எங்கள் சென்ட்ரல் ஆஃபீஸில் ஒரு சிஜிஆர் ஃபானர்ந்துக்காண்டி வந்து அமௌண்ட்டை வந்து 500 அப்படின்றனால அதை போடுறேன். சப்ஜெக்டை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆல் வெர்ஷன்ஸ்ன்ற அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் எதுவுமே டைப் பண்ணாமல் என்டர் தட்டுங்க. இதில் சாங்ஷன் காப்பி HR காப்பின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஒரிஜினல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கீழே ஓப்பன் ஒரிஜினல்னு ஒரு சிம்பிள் இருக்கும், ஓப்பன் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே. இப்போ நான் இப்போதைக்கு டெம்பரரியாக டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தனால அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். அலோ கேட்டுச்சுன்னா அலோ கொடுத்துங்க. இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூணாவதாக நம்ம ஓப்பன் சிம்பிளுக்கு அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா செக் இன் ஒரிஜினல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் சிம்பிள் ஆயிரும். இப்போ சேவ் கொடுங்க. அலோ கேட்டுச்சுன்னா அலோ கொடுத்துங்க. எப்போதுமே நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் வருது இல்லையா, இந்த ஸ்க்ரீன் வருதுல இங்கே செலக்ட் ஆகும். இந்த சின்னோண்டு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். மறக்காமல் டிக்கு கொடுக்கணும், இல்லைனா அட்டாச்மெண்ட் நம்ம பண்ணது உட்காராது. தென் அவ்வளோதான். இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர் நோன் கேட்கும், எஸ் கொடுங்க, அவ்வளோதான். இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கவரிங் லெட்டரில் நோட் பண்ணி அனுப்பிடுங்க. தேங்க்யூ.